हेलो फ्रेंड्स वेलकम टू तनी वरुण यूट्यूब चैनल इनकी नम्बर वो ग्रीन ग्राम ग्रेवी दा पन्ना पोरों पच्चपयर कोलंब फर्स्ट ना अदुक्कु और टम्ब्लर पच्चपयर एडुत्तिरुक्केन इदा नम्म नल्ला वरुक्कणुम इदु वंदु चपातियोड वंदु साप्पिडुम्बोधु सम्म टेस्टा इरुक्कुम इदा नम्म नल्ला ब्राउन आगुर वरैक्कुम वरुत्तिरुक्केन वर्ता दा वंदु कोंजो नल्ला सीकर वेगों इदो रो सिंपल आन ग्रेवी दा ईजिया पनीर ला चपाती की रोम्बा ला वेलर कदे अना चपाती की समय और कोई दे ओके कोंजो ना हाई फ्लेम ला चिकन एना लो फ्लेम हाई फ्लेम नमरी कोंजो ना माती टा मीडियम फ्लेम ले वेन निंगे பாருங்க கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வறுத்ததனால இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்துக்கோங்க அது நல்லா வறுபட்டதும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வரும் பாருங்க அந்த வறுத்த ஸ்மெல் வந்து வரும் ஓகே இப்போ இத நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் ஓகே வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4ல இருந்து 5 பல்லு சேர்த்துக்கோங்க पचमिग मूणु मिग वो उार्तमारीको ना मूणुटर मंजल पुड़ी वो कुछ और कल टी स्पून अल्प सेतको तं ना पयर अल टर मूणु टम्लर ती ऊतिक ओके नम्म मूडी विसिल वच्चिरुवोम नालुल इरुंदु अंजु विसिल वैक्कणुम ओके पैन वंदु हीट आयिट्टिरुक्कु इप्पो इदुल वंदु नम्म 2 टेबल स्पून तेंगा एण्णेय सेर्क्कप पोरोम ओके 2 टेबल स्पून तेंगा एण्णेय सेर्त्ताच्चु 1 टी स्पून अलवु जीरकम और टी स्पून अलग कोल सेक मल सेक रेडू रोस्टा और ना स्मेल वो अमेल वर्द नहीं चंग सेको இதோட கொஞ்சமா கறுவப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம மிளகாய் பொடி கொஞ்சமா சேர்த்துப்போம் ஏனா நம்ம பச்சை மிளகாய் கம்மியா தான் போட்டோம் मिक्स पड़ी विटकल वेग वचर अच्छपयोड को सेतकें वतीरच तीम ना मसिच विटिटे कुर मसिच विटिटे सेतक இது கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏனா நல்லா வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா அந்த பயர்லாம் வந்து கொஞ்சம் மசிஞ்சிருக்கணும் ஓகே இப்போ நம்ம தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு தாளிச்சு விட்டாச்சு இப்போ இத நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம மறுபடியும் 2 விசில் வச்சதுக்கு அப்புறம் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இத நான் வந்து மத்த வச்சு மசிச்சு விட்டுக்கறேன்
எனக்கு நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் சேர்க்க வேணாம், ஏன்னா நான் வந்து அப்போ மறுபடியும் விசில் வைக்கையில் சேர்த்துக்கிட்டேன் இல்லையா. எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், நீங்கள் திக்காக வேணும்னா திக்காக பண்ணிக்கிறனா. நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான சைட் டிஷ் இது சப்பாத்திக்கு, ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, வயசானவங்களுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி இது ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ் இது. பாருங்க நல்லா ஓரளவுக்கு மஸ்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.